ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்கே கொஞ்சம் ஹிட்லர் படத்தோட டைரக்டர் தானா? ஸோ இப்போ ஹிட்லர் படம் வந்து ரொம்ப கொடுத்து மூணு வருட உழைப்பு இருக்கு. ஆக்சுவலாக அது ரொம்ப படம் நல்லா வந்துருக்கு, ரிப்போர்ட் நல்லா இருக்குது. ஸோ இந்த படத்தை மேலும் மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுக்காக ஸோ ஒரு சவுத் இந்தியா ஃபுல்லாகவே, ஐ மீன் சவுத் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஒரு சின்ன டூர் எல்லா ஊருக்கு போகலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அது மதுரையில் ஆரம்பிச்சிருக்கோம். ஆக்சுவலாக நெக்ஸ்ட் ஓவர் சிட்டியாக போகலான்னு பிளான் பண்ணுறோம். இந்த படம் எல்லாம் அவசியம் பார்க்க வேண்டிய படம், நல்லாயிருக்கும். ரொம்ப கமர்ஷியலான படம், ஃபேமிலியோட பார்க்கலாம் அவசியம். இப்போ நீங்கள் தியேட்டரில் வந்து ரசிகர்கள் மத்தியில் படம் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்க, அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்த்த ஒருத்தர் கூட வந்து சிறிது கூட முகம் சுரிக்காத அளவுக்கு குடும்பமும் பார்க்கக்கூடிய படமாக இது அமைஞ்சிருக்கு. எல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க. ஒரு கமர்ஷியல் படமாக ஒரு 2 hours 5 minutes இந்த படம் இருக்குது. ரொம்ப ஆக்ஷன், லவ் ரொமான்ஸ், ரிச்னஸ் அண்ட் குவாலிட்டி எல்லாமே சேர்ந்த படமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வெகுஜன மக்கள் ரொம்ப சேர்ந்துருக்கு இந்த படம். ஆக்சுவலாக நல்ல ரெஸ்பான்ஸ், பாசிட்டிவாக இருக்குது. அடுத்தடுத்து கமர்ஷியலான படங்கள், அதாவது மாஸ் ஹீரோக்கான படங்கள்லாம் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? இல்லை, இது போய் அப்படி தான் இருக்கும். ஹிட்லரே பாருங்கள், ஆக்சுவலாக ரொம்ப நல்லா சோஷியல் மெசேஜோட உள்ள ஒரு மாசான கதையாக தான் இருக்கும். ஆக்சுவலாக புதுமையான கதையும் வரும், மாசான கதையும் வரும், ரெண்டு மிக்ஸ் பண்ணி பண்ணலாம்னு சொல்லிட்டு தளபதியோட இல்லை பண்ணி முடிச்சிட்டாங்கப்பா. ஆக்சுவலாக இன்னும் அடுத்து சாங் இப்போ நான் மியூசிக் பண்ணுற ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக ரொம்ப ரேராக தான் பண்ணுறேன். இல்லைப்பா இப்போ மியூசிக் பண்ணல, படத்தை நடிச்சுட்டு இருக்கேன் இல்லையா. நீ ஹிட்லர் படம் பாருங்களேன், அதில் நான் தான் நடிச்சிருக்கேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இதே மாதிரி தொடர்ந்து பண்ணுங்க. தேங்க்யூ 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 தேங்க்யூ. சொல்லலாம் மேம், வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக வந்து தமிழகத்தில் துணை முதல்வராக பொருட்படுத்திருக்கிறார், என்னோடய வாழ்த்துக்கள். ரொம்ப ஜோவியலான பர்சன், எல்லாத்தையும் எளிமையாக பழகக்கூடிய ஒரு பர்சன் அவர். கண்டிப்பாக மக்களோட மக்களாக நின்று ரொம்ப இயல்பாக பழகி, அவருக்கு பாரம்பரியமும் இருக்கு இல்லையா, அவர் தெரியும் என்னென்ன விஷயங்கள்ன்றது. சின்ன வயசுலேருந்தே அவரோட நிறைய அனுபவம் பார்த்துருப்பார். தாத்தாவிலேருந்து அப்பாலேருந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றது நல்லா அவருக்கு தெரியும். கண்டிப்பாக ஒரு திறம்பட ஆழ்வார்னு நினைக்கிறேன். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி உதயன் பிரதர். அடுத்து தளபதி அவரோட அரசியல் என்ட்ரி எப்படி போகிறீங்க? இல்லை சார், சினிமாலேருந்து தான் எல்லாருமே. ஆக்சுவலாக கலைஞர் சார், ஜெயலலிதா மேடம், எம்ஜிஆர் சார் எல்லாருமே வந்து அங்கேருந்து தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ இதில் வந்து அடுத்ததாக இவரும் வந்து ஒரு முயற்சியை மேற்கொள்கிறாரு. வாழ்த்துக்கள். நான் இல்லைப்பா, இல்லை நிறைய பேர் இருக்கீங்களே, அதான் விஜய் இருக்கிறாரு, நிறைய பேர் இன்னும் விஷால் இருக்கிறாரு, நம்ம என்ன பண்ண போகிறோம் அவங்கள? வருங்காலத்தில் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை, இப்போ எனக்கு ஐடியாலாம் இல்லை. ஆக்சுவலாக நான் பண்ணலாம்ப்பா, கூடிய சீக்கிரம் பண்ணிடலாம். தேங்க்யூ.